காஷ்மீரியோவில் உலகில் காணப்படக்கூடிய மற்றும் இலங்கையில் காணப்படக்கூடிய இனங்கள், அவற்றின் அழிவு, அவற்றுக்கான அச்சுறுத்தல் தொடர்பான பல்வேறு விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக ஐயுசிஎன் தொடர்பாக சிறிய ஒரு அறிமுகத்தை வழங்கிவிட்டு அதன் பின்னால் இணைய பகுதிகளை பார்த்துக் கொள்வோம். ஐயுசிஎன் என்பது இயற்கையை காப்பு செய்வதற்கான சர்வதேச சங்கமாகும். அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் நடக்கப்படக்கூடிய இந்த சங்கத்தினால் ஒவ்வொரு வருடமும் செந்தரவு நூல், அதாவது செந்தரவு அறிக்கை ஒன்று வெளியிடப்படும். ரெட் டேட்டா புக் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த புத்தகத்தில் உலகத்தில் குறித்த ஆண்டில் அல்லது அதற்கு முன்பாக அழிந்துவிட்ட மற்றும் அச்சுறுத்தலுக்குள்ளான இனங்கள், அவற்றிற்கான வரைவிலக்கணங்கள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டு வருகின்றன. உங்களுக்கு தெரியும், சிவப்பு என்ற நிறமே ஒரு வகையான எச்சரிக்கைக்கான நிறமாக காணப்படுகிறது. எனவே இந்த நூல் ரெட் புக் என அழைக்கப்படுகிறது, செந்தரவு நூல் என இந்த சங்கத்தினால் ஒவ்வொரு வருடமும் வெளியிடப்படுகின்றது. இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அங்கிகளின் இனங்கள், அவற்றின் வரைவிலக்கணங்கள் தொடர்பாக ஒவ்வொன்றாக நாங்கள் இப்போது பார்த்து கொண்டு வருவோம். அதில் முதலாவது அழிவுக்குள்ளான அங்கி கூட்டங்கள். இதில் நாங்கள் இரண்டு வகையான அங்கி கூட்டங்களை பார்க்க இருக்கின்றோம். ஒன்று அழிந்துவிட்ட அங்கிகள், அதாவது எக்ஸ்டிங்ஷன். இது எக்ஸ்டிங்ஷன் என்ற சொல்லின் இஎக்ஸ் என்ற முதல் இரண்டு எழுத்துக்களால் குறியீடாக குறித்து காட்டப்படும். இரண்டாவதாக காணப்படக்கூடியது இயற்கை காட்டுப்பகுதியில் அழிந்துவிட்ட இனங்கள், எக்ஸ்டிங்ஷன் இன் வைல்டு. எனவே எக்ஸ்டிங்ஷன் என்பதில் உள்ள இ, வைல்டு என்பதில் உள்ள டபிள்யூ இணைத்து இடபிள்யூ என்ற குறியீட்டினால் இது குறித்து காட்டப்படும். இதில் முதலாவதாக நாங்கள் அழிந்துவிட்ட எக்ஸ்டிங்ஷன் இனத்தை பற்றி பார்ப்போம். அழிந்துவிட்டது என குறிப்பிடும் போது ஒரு டாக்ஸானை சார்ந்த அங்கிகின்ற இறுதி தனியனும் பூமியில் சந்தேகத்துக்கிடமில்லாதவாறு அழிந்து போய்விட்டன என்று நிரூபிக்கப்பட்ட இனங்கள் தான் அழிந்துவிட்டதாக கொள்ளப்படும். பூமியில் எந்த ஒரு தேசிய பூங்காக்களிலோ, தாவரவியல் பூங்காக்களிலோ, விலங்கியல் பூங்காக்களிலோ காணப்படாமல் சந்தேகத்துக்கிடமில்லாமல் முற்றுமுழுதாக அழிந்துவிட்ட இனங்கள் தான் இந்த பகுதியில் வரக்கூடியது. அதற்கு உதாரணங்களாக உலகில் மூன்று இனங்கள் தற்போது குறிப்பிடப்பட்டுள்ளன. அதில் ஒன்றுதான் இது டோடோ பறவை. மொரிசியஸ் நாட்டில் வாழ்ந்து முற்றுமுழுதாக அழிந்துவிட்டதாக கருதப்படக்கூடிய ஒரு பறவை. அதே போல ஊலி மெமாத், இது வட அமெரிக்காவில் வாழ்ந்து தற்போது முற்றுமுழுதாக அழிந்துவிட்டதாக கருதப்படுகிறது. இதனுடைய எச்சங்கள் தற்போது சில துருவ பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக உயிரியலாளர்கள் கூறுகின்றனர். இதே போன்று மூன்றாவதாக இலங்கையில் காணப்பட்ட அவர இன தாவரம் ரூடியா ஜீலானிகா. ஸ்ரீலங்கா லெக்யூம் என்று சொல்லக்கூடிய இந்த தாவரமும் பூமியில் இருந்து முற்றுமுழுதாக அழிந்துவிட்டதாக தற்போது ரெட் டேட்டா புக்கினால் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது இயற்கை காட்டுப்பகுதியில் அணிந்த இனங்கள், எக்ஸ்டிங்ஷன் இன் வைல்டு, இடபிள்யூ. ஒரு பாகுபாட்டுக்குரிய அங்கி ஒன்று அல்லது இனம் ஒன்று காட்டுப்பகுதியில் முற்றுமுழுதாக அழிந்துவிட்ட போதிலும் காட்டுப்பகுதியில் எந்த விதமான அங்கிகளும், இந்த இனத்தைச் சேர்ந்த அங்கிகளும் காணப்படாத போதிலும் அக்குறிப்பிட்ட அங்கி, அந்த குறிப்பிட்ட இனம் ஏதேனும் ஒரு பயிற்சியின் கீழ், மனித நடவடிக்கைகளின் கீழ், மனித கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பயிற்சியின் கீழ், அல்லது ஏதேனும் ஒரு இயற்கை யாக்கம் செய்யப்பட்ட இடங்கள், அதாவது இயற்கையை போல புறச்சூழல் நிபந்தனைகள் வழங்கப்படக்கூடிய இடங்களில் வாழக்கூடிய அங்கிகள் தான் நாங்கள் இயற்கை காட்டுப்பகுதியில் அழிந்துவிட்ட இனங்கள் என்று சொல்வோம். ஆனாலும் இவற்றின் சில அங்கிகள் பூமியில் இது நம்முடைய இடங்களில் நாங்கள் ஏற்கனவே சொல்லுவது போல பயிற்சிகள் உட்பட்ட இடங்கள் அல்லது இயற்கையாக்கம் செய்யப்பட்ட சில இடங்களில் அவை உயிர் வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளன, நிச்சயமாக உள்ள இனங்கள். இதற்கு உதாரணங்களாக சீசல்ஸ் தீவில் வாழக்கூடிய ஒரு வகையான இராட்சத ஆமையை நாங்கள் பார்க்கலாம். இந்த படத்தில் நீங்கள் அவதானிக்கலாம். இது சாதாரண ஆமையை விட பர்மனில் பெரிய கியண்ட் டோட்டாய்ஸ் என்று சொல்லக்கூடிய இராட்சத ஆமை. இது தற்போது அதனுடைய இயற்கை பகுதியில் அழிந்து சில இயற்கையாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளில் மாத்திரம் காணப்படுகின்றது.
அடுத்ததாக அச்சுறுத்தலுக்குள்ளான பல்வேறு அங்கி கூட்டங்கள் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் த்ரெட்டன் ஆர்கானிசம். இந்த கேட்டகரியில் உள்ள அங்கிகள், இந்த அங்கி கூட்டங்கள் அழிவடையும் ஆபத்தை அண்மித்த அங்கிகளாக காணப்படக்கூடியன. நீங்கள் இதில் பார்க்கலாம், அழியும் நிலையை அண்மித்ததும் அச்சுறுத்தலுக்குள்ளாகிய அங்கிகள் என குறிப்பிடப்படும். இந்த அங்கிகளை நாங்கள் அவற்றின் ஆபத்தின் அடிப்படையில் மூன்று வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று, பெருமளவு ஆபத்துக்களுக்காகிய அங்கிகள், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். இரண்டாவது, ஆபத்துக்களுக்காகிய அங்கிகள், என்டேஞ்சர்ட், இது இஎன் என குறிக்கப்படுகின்றது. அதே போல ஆபத்துக்கு இலக்காகும் சாத்தியப்பாடுள்ள அல்லது ஆபத்தை எதிர்நோக்கும் இனங்கள் வல்னரபிள், வியு என குறிப்பிடப்படும். இங்கு சிஆர், இஎன், வியு, இதே போல ஏற்கனவே குறிப்பிட்ட இஎக்ஸ், இடபிள்யூ போன்ற குறியீடுகளை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எமது பாஸ் பேப்பரில், எமது வினாக்களில் இவ்வாறான எழுத்துக்கள் நேரடியாக பயன்படுத்தப்படுகின்றன என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் காணப்படக்கூடிய இந்த மூன்று வகையான சிஆர், இஎன், வியு ஆகியவற்றில் சிஆர் ஆகக்கூடிய ஆபத்தையும் அதற்கடுத்ததாக ஆபத்தை இஎன்னும் அதற்கடுத்த ஆபத்தை வியுவும் கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போல செந்தரவு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய வர்க்கங்களாக கொண்டு அச்சுறுத்தலை அண்மித்த இனங்கள் நியர் த்ரெட்டன், அதே போல குறைந்த அளவில் கருத்தில் கொள்ளப்படக்கூடிய இனங்கள் லீஸ்ட் கன்சர்ன் ஆகிய இனங்கள் இந்த செந்தரவு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட ஆபத்தின் அடிப்படையில் அச்சுறுத்தலுக்குள்ளான இனங்களை நாங்கள் இப்போது பார்ப்போம். அதுக்கு முன்பாக இந்த இரண்டு இனங்களும் அச்சுறுத்தலை அண்மித்த இனங்கள், குறைந்த அளவில் கருத்தில் கொள்ளப்பட்ட இந்த இனங்கள், இவை தற்போது அச்சுறுத்தலுக்குள்ளானவையாக கருதப்படுவதில்லை. ஆனாலும் இவை எதிர்காலத்தில் அச்சுறுத்தலுக்குள்ளான இனங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. காரணம், மனித நடவடிக்கையின் எதிர்பாராத அல்லது மிக அச்சுறுத்தலான அல்லது அத்துமீறலான நடவடிக்கையின் காரணமாக இந்த இனங்கள் கூட எதிர்காலத்தில் அச்சுறுத்தலுக்குள்ளான இனங்களாக மாறும் பட்சத்தில் அவையும் செந்தரோ புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டு அவை அந்தந்த ஆண்டுகளில் வெளியிடப்படும். பெருமளவு ஆபத்திற்கு இலக்காகிய இனங்களை பற்றி பார்ப்போம். சிஆர் என்று அழைக்கப்படக்கூடிய குறியீட்டை உடையன இவை காட்டுப்பகுதியிலே அதி உச்சளவிலான ஆபத்தை எதிர்நோக்கக்கூடிய எதிர்நோக்குகின்றன என்பதற்கான சிறந்த ஆதாரங்களை பெற்றுள்ளன. நீங்கள் இங்கு நான் இங்கு ஹைலைட் பண்ணி காட்டக்கூடிய அதி உச்சளவிலான உயர் ஆபத்து, இந்த அங்கிகள் மிக அண்மைத்த காலத்தில் முற்றாக அழிந்துவிடக்கூடிய ஆபத்தை எதிர்நோக்கக்கூடிய அங்கிகளாக காணப்படுகின்றன. இதற்கான சிறந்த ஆதாரங்கள், சிறந்த எவிடன்ஸ் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுக்கான உதாரணங்களாக நீங்கள் இந்த படத்திலும் அவதானிக்கலாம். ஒன்று, சிங்களத்தில் தும்பர கல்பரதிய மெடியா என்று அழைக்கக்கூடிய தும்பரை தவளைகள், இவை ஆங்கிலத்தில் மார்பிள் ராக் ஃப்ராக் என்று அழைக்கக்கூடிய இந்த தவளைகளை நீங்கள் இந்த படத்தில் அவதானிக்கலாம். அதே போல சிங்களத்தில் மகமடு என்று அழைக்கப்படக்கூடிய இராட்சத மடுப்பனை, இது ஒரு வகையான சைக்கஸ் இனம், அதிலும் இலங்கையைச் சேர்ந்தது சைக்கஸ் ஜீலானிகா. இந்த மர்மம் மிக அண்மைய காலத்தில் அடிபடையக்கூடியது, மிக கடுமையான பெருமளவிலான ஆபத்தை எதிர்நோக்கிய இனங்களுள் இந்த இரண்டு இனங்களையும் நீங்கள் ஞாபகத்துக் கொள்ள வேண்டும். இவை தொடர்பான வினாக்கள் எங்களுடைய பாஸ் பேப்பரில் அதிகம் வந்திருக்கின்றன. இனி வரும் காலங்களிலும் இவை நாட்களில் அதிகம் வினவப்படும். இரண்டாவது, ஆபத்துக்களுக்காகியது, என்டேஞ்சர்ட், இஎன் என்ற குறியீடு மூலமாக இது குறிப்பிட்டு காணப்படுகின்றது. இது இயற்கை காட்டுப்பகுதியில் அழிவடையக்கூடிய மிக உயர் ஆபத்தை எதிர்நோக்கக்கூடிய இனங்கள் என்பதற்கான சிறந்த ஆதாரங்கள் கிடைக்க பெற்றுள்ளன. இருந்தாலும் சிஆரை விட இவற்றின் ஆபத்து சற்று குறைவு. இவற்றுக்கான உதாரணங்களாக நாங்கள் சிங்களத்தில் அலியா அல்லது எதா என அழையக்கூடிய யானைகள், எலிஃபன்ட், அதே போல சிங்களத்தில் பெசாக் ஆக்கிட் என அழைக்கக்கூடிய பெசாக் ஆக்கிட் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய இனங்கள் தற்போது இலங்கையில் ஆபத்துக்கு இலக்காகிய இனங்களாக கருதப்படுகின்றன. இதுதான் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட பெசாக் ஆக்கிட், அதே போல இது இலங்கை யானை தொடர்பான விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு போவோம். அடுத்தது, கவனத்திற்குள்ளாக்கப்பட்ட அல்லது ஆபத்தை எதிர்நோக்கும் இனங்கள், இது பியூ என்ற குறியீட்டின் மூலமாக குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது.
இயற்கை காட்டுப்பகுதியில் உயர் ஆபத்தை எதிர்நோக்கக்கூடியது. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், இதோட மிக உயர் ஆபத்தை எதிர்நோக்கக்கூடியதான் என்டேஞ்சர் என்பதை சொன்னோம். அதோடவும் அதிக ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடியது சிஆர். பியு என்பது உயர் ஆபத்தை எதிர்நோக்கக்கூடிய இனங்கள் என்பதற்கான சிறந்த ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள இனங்கள். அதற்கு உதாரணங்களாக சிங்களத்தில் குஞ்சிலேனா என்று அழைக்கப்படக்கூடிய, தமிழில் சிறு அணில் என்று சொல்லப்படும், ஆங்கிலத்தில் டஸ்கி ஸ்ட்ரிப் ஜங்கல் ஸ்கியூரர், நீங்கள் இந்த படத்தில் இதனை அவதானிக்கலாம். அதே போல ஆங்கிலத்தில் பட்டர்கப் என அழைக்கப்படக்கூடிய ஒரு தாவரம். இந்த இரண்டு அங்கிகளும், ஒரு குழங்கு ஒரு தாவரம், இந்த இரண்டு அங்கிகளும் இலங்கையில் வல்னரபிள் பகுதியில், அதாவது கவனத்திற்குள்ளாக்கப்பட்ட அல்லது ஆபத்தை எதிர்நோக்கும் இனங்களாக தற்போது கருதப்படுகின்றன. அடுத்தது உள்நாட்டு இனம், எண்டெமிக் ஸ்பீசிஸ். இவ்வாறான இனங்கள் தொடர்பான வரைவிலக்கணங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டும். இது தொடர்பான வினாக்கள் ஸ்ட்ரக்சரில் அதிகமாக வந்திருக்கின்றன, அதே போல எம்சிக்யூஸிலும் அதிகமாக வந்திருக்கின்றன. எனவே உள்நாட்டு இனங்கள் தொடர்பாக நாங்கள் உள்நாட்டு இனங்கள், சுதேசி இனங்கள், அதே போல கலாச்சார இனங்கள் இவ்வாறு அதிகம் வரைவிலக்கணங்கள் நாங்கள் இனி பார்க்க இருக்கின்றோம். அவற்றுக்கான வரைவிலக்கணங்கள், அவற்றுக்கான உதாரணங்கள் தொடர்பாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவை தொடர்பான அதிகமான வினாக்கள் வந்திருக்கின்றன. இப்போது நாங்கள் உள்நாட்டு இனம் என்பதை அவதானிப்போம். ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மட்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் மட்டும் இயற்கையாக காணப்படுவதும், உலகத்தில் வேறு எந்த பகுதியிலும் காணப்படாத ஒரு இனமாகும். இதைத்தான் நாங்கள் உள்நாட்டு இனங்கள் அழைப்போம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு இனங்களாக காணப்படக்கூடிய இரண்டு தாவரங்களுக்கு உதாரணம் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. ஒன்று டிப்ரோகாப்பஸ் ஜீலானிகஸ், தமிழில் நாங்கள் எண்ணெய் மரம் என்று சொல்வோம், சிங்களத்தில் ஒரா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தாவரம். அதே போல இரண்டாவது காசினியா விசிட்டா, தமிழில் கொரக்காப்புலி என்று அழைக்கக்கூடிய, சிங்களத்தில் கொரக்கா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இரண்டு தாவரங்களும் இலங்கையில் உள்நாட்டு தாவர இனங்களாக கருதப்படுகின்றன. இதுதான் டிப்ரோகாப்பஸ் ஜீலானிகஸ், இது காசினியா விசிட்டா, கொரக்காப்புலி. அதே போன்று இலங்கையின் உள்நாட்டு இனங்களாக கருதப்படக்கூடிய இரண்டு விலங்கினங்கள் இங்கு காட்டப்பட்டுள்ளன. ஒன்று பென்டியஸ் நைக்ரோபேசியேட்டஸ், இது அவதானிக்கூடிய இந்த மீன் இனம், இது தமிழில் வெட்டியான், ஆங்கிலத்தில் பிளாக் ரூபி பாப் எனவும், சிங்கனத்தில் குளத் ஹப்பையா என அழைக்கப்படுகின்றது. இரண்டாவது இனம் லோரிஸ் டாடிகிரேட்டஸ், இந்த படத்தில் நீங்கள் அவதானிக்கலாம், இது தமிழில் கே வாங்க எனவும், ஆங்கிலத்தில் சிலண்டர் லாரிஸ், சிங்கனத்தில் உணக புழுவா எனவும் அழைக்கப்படக்கூடிய இரண்டு இனங்கள் காணப்படுகின்றன. மொத்தமாக எமது பாடத்திட்டத்தில் நான்கு இனங்கள் தரப்பட்டுள்ளன. இரண்டு தாவர இனங்களும் இரண்டு விலங்கினங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவற்றை நீங்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது சுதேச இனம், இண்டிஜினஸ் ஸ்பீசிஸ். வரலாற்று ரீதியாக ஒரு குறிப்பிட்ட இயற்கை வாழிட வீச்சில் காணப்படுவதும், அதே போல தமக்காக அந்த வாழிட வீச்சில் ஒரு குறிப்பிட்ட பிரதேசங்களை கைப்பற்றி இயற்கையின் ஒரு கூறாக அமைவதுமான தாவர விலங்கு இனங்களைத்தான் நாங்கள் சுதேசி இனங்கள் என்று அழைப்போம். சுதேசி இனங்களுக்கும் உள்நாட்டு இனங்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை தெளிவாக விளங்கிக்கொள்ள வேண்டும். உள்நாட்டு இனம் என்பது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் மாத்திரம் வாழக்கூடிய, உலகில் வேறெங்கிலும் காணப்படாத இனங்கள். சுதேச இனங்கள் என்பது வரலாற்று ரீதியாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழக்கூடிய இனங்களை குறிப்பிடுவோம். இது அந்த இயற்கையின் அந்த உயிர் பல்வகையின் ஒரு கூறாக தொடர்ந்து அமையக்கூடிய இனங்களாக காணப்படும். இதற்கு இலங்கையில் காணப்படக்கூடிய சுதேச இனங்களாக ஒன்று விரால் மீன், ஒஃபியோசெஃபலஸ் ஸ்ட்ரியேட்டஸ் நடிக்கப்படக்கூடிய விஞ்ஞான பேருடையது, சிங்களத்தில் லூலா எனவும், ஆங்கிலத்தில் ஸ்னேக் ஹெட் எனவும் அழைக்கப்படுகின்றது. அதே போல திப்பிலிப்பனை, சிங்களத்தில் தித்துள் என அழைக்கப்படக்கூடிய விஞ்ஞான பெயரத்திற்கு கேரியோட்டா யூரன்ஸ், அல்லது கேரியோட்டா என்பது நாங்கள் வைத்தாலும் போதும் நினைக்கப்படக்கூடிய இரண்டு இனங்கள் இலங்கையில் சுதேச இனங்களாக கருதப்படுகின்றன. அடுத்தது பூத்தப்பட்ட அந்நிய இனம், எக்ஸாட்டிக் ஏலியன்ஸ் ஸ்பீசிஸ். இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் மனித செயற்பாடுகள் காரணமாக இந்த இனங்கள், இந்த குறிப்பிட்ட அங்கிகள் ஒரு இயற்கையான அவற்றின் புவியியல் பிரதேசத்திலிருந்து, அவற்றின் இயற்கை வீச்சிலிருந்து, இயற்கை வீச்சுக்கு வெளியே மனிதனால் அறிமுகப்படுத்தப்பட்ட, மனிதனால் இன்னொரு இடத்துக்கு புகுத்தப்பட்ட இனங்களாகும்.
இந்த இனங்களில் அறிமுகமானது தற்செயலானதாகவோ அல்லது திட்டமிட்டதாகவோ காணப்பட முடியும். இவ்வாறு திட்டமிட்டு இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இனங்களை பார்ப்போம். அதில் ஒன்று ஆங்கில தமிழில் ஜப்பான் மீன் என அழைக்கப்படக்கூடிய திலாப்பியா என்ற சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் சொல்லப்படக்கூடிய மீன். இது இலங்கையில் நன்னீர் மீன் வளர்ப்புக்காக அறிமுகம் செய்யப்பட்டது. இதனை நாங்கள் ஒரியோக்ரோனிஸ் மொசாம்பிகஸ் என்றழைப்போம். இது மொசாம்பிக் நாட்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட படியினால் இது ஒரியோக்ரோனிஸ் மொசாம்பிக் மொசாம்பிகஸ் என அழைக்கப்படுகின்றது. அதே போல தமிழ் சிங்களம் ஆங்கிலத்தில் இரப்பர் நடைபெறக்கூடிய பெருந்தோட்ட பயிற்சிகைக்காக அறிமுகம் செய்யப்பட்ட இரப்பர் மரங்கள் இலங்கையில் பூத்தப்பட்ட இனங்களாக குறிப்பிடப்படுகின்றது. இதனை நீங்கள் பார்க்கலாம், இரப்பர் தோட்டம். அதே போல ஹிபியா பிரேசிலியன்சிஸ் நடைபெறக்கூடிய இரப்பர் மரங்கள், அதனுடைய வித்து, அதனுடைய இலைகள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. எனவே இரண்டு இனங்கள் இலங்கையில் பூத்தப்பட்ட இனங்களாக காணப்படுகின்றன. ஒன்று ஜப்பான் மீன் ஒரியோக்ரோமிஸ் மொசாம்பிகஸ், இரண்டாவது இரப்பர் ஹெவியா பிரேசிலியன்சிஸ் என்று சொல்லப்படக்கூடிய தாவரம். அடுத்தது குடிபெயர் இனங்கள், மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ். இந்த இனங்களின் பெயரிலேயே அவற்றின் வரைவிலக்கணம் கூறப்பட்டுள்ளது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய குடிபெயரக்கூடிய இனங்கள். இந்த குடிபெயர்வு இரண்டு நாடுகளுக்கிடையில் அல்லது ஒரு இரண்டு கண்டங்களுக்கிடையில் கூட காணப்படலாம். நீண்ட தூரங்கள் இந்த அங்கிகள் இடம்பெயர்ந்து வருகின்றன. அது பறவைகளாக இருக்கலாம், மீன்களாக இருக்கலாம், விலங்குகளாக காணப்படலாம். இவ்வாறு இந்த அங்கிகள் இடம்பெயர்வதற்கான பிரதானமான காரணம் பருவ காலங்களால் தீர்மானிக்கப்பட்டு அந்த அங்கி வாழக்கூடிய இடத்தில் காணப்படக்கூடிய அசாதாரண காலநிலை இருந்து விடுபட்டுக் கொள்வதற்காக, அதாவது அந்த அங்கியின் இனப்பெருக்கத்திற்கு தடையாக அமையும் சாதகமற்ற காலங்களிலிருந்து தப்பி பிழைப்பதற்காக இவ்வாறு இந்த அங்கிகள் இடம்பெயர்கின்றன. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து இந்தியாவின் குளிர்காலங்கள் ஏற்படும் போது அதிகமான பறவைகள் இலங்கையில் நுழைகின்றன. இவை பொதுவாக வடமேற்கு திசையினுடன், அதாவது மன்னாரினூடாக இலங்கை தீவினுள் பிரவேசிக்கின்றன. அவ்வாறான இரண்டு பறவைகள் எமது பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒன்று தமிழில் இந்திய ஈ பிடிப்பான் என அழைக்கப்படக்கூடிய, சிங்களத்தில் சுகுரதி ஹொரா என அழைக்கப்படக்கூடிய ஒரு பறவை, ஆங்கிலத்தில் இந்தியன் ஃப்ளைகேச்சர் என அழைக்கப்படும். இதே போல இரண்டாவது பறவை ஆறு மணிக்குருவி, சிங்களத்தில் அவிச்சியா நஸ் அழைக்கப்படக்கூடிய இந்தியன் பிட்டா என்ற இரண்டு பறவைகளும் இலங்கையில் குடிபெயர் இனங்களாக காணப்படுகின்றன. இதுதான் நாங்கள் ஏற்கனவே சொன்ன இந்தியன் ஈ பிடிப்பான், இந்தியன் ஃப்ளை கேச்சர், இதில் காணப்படக்கூடிய இனங்களை பறவைகளை இங்கு அவதானிக்கலாம். இதுதான் ஆறு மணிக்குருவி, இந்தியன் பிட்டா என அழைக்கப்படக்கூடிய பறவை. அடுத்தது எச்சை இனங்கள், ஃபெலிக் ஸ்பீசிஸ். ஒரு காலத்தில் பூமியில் விரிவான பகுதிகளில் பறந்து காணப்பட்டு பூமியில் பெரும்பாலான பகுதியில் காணப்பட்டு தற்போது அவ்வாறான பகுதிகளில் அழிவுக்குள்ளாகி ஒரு குறிப்பிட்ட பிரதேசங்களில் மட்டுப்படுத்தப்பட்டு எஞ்சி காணப்படும் இனங்கள் எச்சை இனங்கள் என அழைக்கப்படுகின்றன. இவ்வாறான இனங்கள் பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தவிர வேறெங்கிலும் காணப்படாத இனங்களாக காணப்படுகின்றன. உதாரணமாக டோட்டரா நியூசிலாந்தில் ஒரு சில தீவுகளில் மட்டும் வாழ்ந்த ஒரு கடல்வாழ் ஊர்வன இனம் ஒன்று. இதுதான் நியூசிலாந்தில் வாழ்ந்த டோட்டரா இனம். இதே போல இலங்கையில் அவதானிக்கக்கூடிய எச்சை இனங்களில் இரண்டு எமது சிலபஸில் தரப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று லிங்கியுலா ஸ்பீசிஸ், தமிழில் லாம்பு சிப்பி என அழைக்கப்படக்கூடிய, ஆங்கிலத்தில் லேம் செல், சிங்களத்தில் லாம்பு பெல்லா. இது திருகோணமலையின் தம்பலகாம குழாவில் காணப்படக்கூடிய ஒரு மொனஸ்கா அங்கி, மொனஸ்காவின் ஆதி மூதாதை என அழைக்கப்படக்கூடிய, ஆதி மூதாதையாக காணப்படக்கூடிய ஒரு அங்கியாகும். இரண்டாவது இனம் இச்தியோஃபிஸ் ஸ்பீசிஸ். இது ஒரு குழு வடிவான உடலை கொண்ட கால்கள் அற்ற ஆதி அம்ஃபிபியா இனம் ஒன்றாகும். இதுதான்
lingula lamb chippy idu Ichthyophis glutinosus பார்க்கலற்ற ஒரு அம்ஃபிபியா முட்டைகள் விடக்கூடிய ஒரு அங்கியாக காணப்படக்கூடியது சுருண்ட புழு உருவான உடலை கொண்ட ஒரு அங்கியாகும் அடுத்தது கலாச்சார இனம் நெக்ஸிப் ஸ்பீசிஸ் இந்த இனங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழத்தொகுதியை பாதுகாப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட சூழத்தொகுதியின் காப்பு தேவையை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு அடையாளமாக அல்லது சின்னமாக தெரிவு செய்யப்பட்ட இனமாகும் இந்த இனம் மக்கள் மத்தியில் ஆதரவு வரவேற்பு என்பவற்றை பெற்றுக்கொள்வதற்காக அந்த அங்கிகள் பின்வரும் பிரமாணங்கள் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுகின்றன அந்த குறிப்பிட்ட அங்கியின் கவர்ச்சித்தன்மை அதனுடைய அதனை ஏனைய இனங்களிலிருந்து முனைப்பாக மிக தெளிவாக பிரித்தறியக்கூடிய தன்மை ஆபத்திற்கு இலக்காக தன்மை என்ற மூன்று பிரமாண அடிப்படையில் இந்த கலாச்சார இனம் தெரிவு செய்யப்படுகின்றது இந்த கலாச்சார இனமானது குறிப்பிட்ட சில மையக்கல் இனங்களுக்கு வழங்கப்படும் பிரபலம் மூலம் சூழத்தொகுதி முழுவதையும் மற்றும் அதில் காணப்படும் ஏனைய இனங்களையும் காப்பு செய்வதற்கு அதாவது மையக்கல் இனம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழத்தொகுதியின் உறுதிப்பாட்டிற்கு அவசியமான இனமாகும் அந்த அங்கி அழிக்கப்படும் பட்சத்தில் முழு சூழத்தொகுதியும் அழிவடையும் அந்த அங்கி பாதுகாக்கப்படும் பட்சத்தில் அது உட்பட அதனை சுற்றியுள்ள ஏனைய அங்கிகளும் பாதுகாக்கப்படும் உதாரணமாக யானை இனம் யானை இனத்தை பாதுகாக்க வேண்டுமாயின் ஒரு முழு காட்டை பாதுகாக்க வேண்டி வரும் எனவே மரங்கள் பாதுகாக்கப்படும் அந்த மரங்கள் வாழக்கூடிய பறவைகள் பாதுகாக்கப்படும் மரங்கள் புட்பொண்டுகளை உண்ணக்கூடிய மான்கள் ஏனைய அங்கிகள் பாதுகாக்கப்படும் இவ்வாறு இனங்களை தான் நாங்கள் மையக்கல் இனம் என்று சொல்லுவோம் எனவே சில மையக்கல் இனங்களுக்கு வழங்கப்படும் பிரபல்ய மூலம் அந்த இனங்களை பாதுகாப்பதற்காக மக்களிடையே இவற்றை இலகுவாக அடையாளப்படுத்தக்கூடிய சின்னமாக காணப்படக்கூடிய இனங்களை தான் நாங்கள் கலாச்சார இனம் அல்லது பிளாக்ஷிப் இனம் என அழைக்கின்றோம் இதற்கு உதாரணங்களாக இந்தியாவில் வங்காள புலி பெங்கால் டைகர் காணப்படுகின்றது அதே போல சீனாவில் இராட்சத பேண்டா கியன் பேண்டா காணப்படுகின்றது அதே போல இலங்கையில் நீல உடல் பெருங்குயில் ஆங்கிலத்தில் லங்கா கெஹிபெல்லா என அழைக்கப்படக்கூடிய ஆங்கிலத்தில் ப்ளூ மைக்பை என அழைக்கக்கூடிய இந்த மூன்று இனங்களும் கலாச்சார இனங்களாக ஃப்ளாக்ஷிப் இனங்களாக கருதப்படுகின்றன இதுதான் ப்ளூ மெக்பை நீல உடல் பெருங்குயில் அதே போல இது பெங்கால் டைகர் வங்காள புலி இது கியன் பேண்டா இராட்சத பேண்டா சீனாவினுடைய கலாச்சார இனமாக கருதப்படுகின்றது அடுத்தது மையக்கல் இனம் ஒரு சுழத்தொகுதியின் உறுதிப்பாட்டிலும் தொழிற்பாட்டிலும் பெரியளவு முக்கியத்துவம் வாய்ந்த இனங்களாகும் இந்த இனம் அகற்றப்படும் பட்சத்தில் அந்த சுழத்தொகுதி முழுமையாக அழிவடையும் எனவே இது மூலாதார இனம் எனவும் அழைக்கப்படுகின்றது உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட நீர்நிலை வாழக்கூடிய பிளாந்தன்கள் இதற்கான உதாரணங்களாக கொள்ளப்படுகின்றது நீர்நிலை காணப்படக்கூடிய இந்த பிளாந்தன்கள் அழிவடையும் பட்சத்தில் அவற்றை உண்ணக்கூடிய சிறிய மீன்கள் அழிவடையும் எனவே சிறிய மீன்கள் அழிவடையும் போது அவற்றை உண்ணக்கூடிய பெரிய மீன்கள் அழிவடையும் இவ்வாறு அந்த குறிப்பிட்ட உணவு வலை தகர்க்கப்பட்டு சில நேரம் இது உணவு சங்கிலி உணவு வலை என்பவற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி குறிப்பிட்ட சூழத்தொகுதி அழிவடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ள இனங்கள் தான் நாங்கள் மையக்கல் இனம் என அழைக்கின்றோம் அடுத்தது அந்நிய ஆக்கிரமிக்கும் இனங்கள் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் இவை ஒரு குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் அந்த பிரதேசத்தினுடைய இயற்கையான உயிர் பல்வகைமைக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய அவற்றின் இயற்கையான புவியியல் வீச்சை தாண்டி அதற்கு அப்பாலும் பரவி காணப்படக்கூடிய தாவர விலங்கு இனங்களை நாங்கள் அந்நிய ஆக்கிரமிப்பு இனங்கள் என அழைப்போம் இந்த இனங்கள் வாழக்கூடிய சூழல்களில் மனித தலையீடு ஏற்படும் போது அந்த சூழலில் வாழக்கூடிய ஏனைய இனங்கள் அழிவடையும் ஆனால் இந்த இனங்கள் ஏனைய இனங்கள் அழிவடைவதை சாதகமாக பயன்படுத்தி அவற்றை அவை ஏனைய இனங்களுக்கும் தாம் பரவுவதற்கான சந்தர்ப்பமாக பயன்படுத்தக்கூடிய இனங்களாகும் மேலும் அந்நிய ஆக்கிரமிப்பு இனங்கள் பரந்தளவிலான சூழல் நிபந்தனைகளை தாங்கக்கூடிய இயல்புடைய அதாவது வறட்சி கடுமையான மழை அதுபோல உணவு பற்றாக்குறை போன்ற எல்லா நிபந்தனைகளையும் தாங்கி வாழக்கூடிய வங்கிகளாகும் அது மட்டுமில்லாமல் இந்த அங்கிகள் உயர் இனப்பெருக்கமுடையன எனவே குறிப்பிட்ட
சிறிய காலத்தினுள்ளே நமது குடித்தொகையை வெற்றிகரமாக பெருக்கி விரிவடைய செய்யக்கூடிய இனங்களாகும். அறிமுகம் செய்யப்பட்ட இனங்களுள் இவை ஆரம்பத்தில் சாதாரண இனங்களாக வாழ்ந்த போதும் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அவை ஆக்கிரமிப்பு இனங்களாக மாறுகின்றன. இவ்வாறு ஆக்கிரமிப்பு இனங்களாக மாறிய பின்னர் சூழல் தொகுதியின் எல்லா மட்டங்களிலும் அவை ஆக்கிரமிப்பை மேற்கொண்டு சூழத்தொகுதியின் பெருமதியை அவற்றின் சேவையை மாற்றியமைக்கக்கூடிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய இனங்களாக காணப்படும். இந்த இனங்கள் சூழத்தொகுதியினுடைய உயிர் பல்வகைமை குறைவடைவதற்கும் சூழத்தொகுதி முற்றாக பணியிறக்கமடைவதற்கும் சூழத்தொகுதி அழிவடைவதற்குமான பிரதான காரணிகளாக காணப்படுகின்றன. அவ்வாறு காணப்படக்கூடிய இலங்கையில் உள்ள சில இனங்களை இப்போது பார்ப்போம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இரண்டு தாவரங்கள் ஆக்கிரமிப்பு இனங்களாக கருதப்படுகின்றன. அதில் ஒன்று களுத்துறை நத்தை, சிங்களத்தில் களுத்துறை கொலுபெல்லா என அழைக்கப்படக்கூடியது. ஆங்கிலத்தில் கியன் ஆப்பிரிக்கன் லேன் ஸ்னைல் என அழைக்கப்படக்கூடிய இந்த நத்தை இலங்கைக்கு சில தாவரங்கள் அறிமுகப்படுத்தப்படும் போது அந்த தாவரத்திற்குடன் காணப்பட்ட மண்ணில் இந்த நத்தைகளின் முட்டைகள் காணப்பட்டன. அந்த முட்டைகள் அவ்வாறு இலங்கையில் அறிமுகம் செய்யப்பட்டது. அதே போல் புலவாளை ஜப்பான் ஜப்ரா என அழைக்கப்படக்கூடிய ஆங்கிலத்தில் ஓட்ட ஐசினத் அழைக்கப்படக்கூடிய இந்த தாவரம் இது ஏறத்தாழ 110 வருடங்களுக்கு முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரு அலங்கார தாவரமாக. இது எதிர்காலத்தில் ஆக்கிரமிப்பினமாக மாறும் என அறியப்படாமலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இனமாகும். இதுதான் களுத்துறை நத்தைகள். இதுதான் புலவாளை. அடுத்த பகுதி காப்பு கன்சர்வேஷன். இந்த கன்சர்வேஷனுடைய காப்பினுடைய பிரதானமான நோக்கம் ஆனது இனங்களை நீடித்து பிழைத்து வாழ்வதை உறுதிப்படுத்தலாகும். இயன்ற வரையில் இந்த இனங்கள் அழிவடையாது அவற்றின் நீடித்த பிழைத்து வாழும் தன்மையை உறுதிப்படுத்துவதுதான் இந்த காப்பினுடைய நோக்கமாக காணப்படுகின்றது. அழிவை எதிர்நோக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய இனங்களை விசேடமாக காப்பு செய்ய வேண்டிய தேவை காணப்படுகின்றது. காரணம் அவற்றின் தொடர்ச்சியான இனப்பெருக்கத்தையும் மேற்கொண்டு அந்த இனங்கள் பூமியில் தொடர்ந்து வாழ்வதை உறுதிப்படுத்த வேண்டியது முக்கியமானதாகும். இங்கு காப்பு என்பது இரண்டு வகையாக செய்யப்படுகிறது. இங்கு காப்பு என்பதை பாதுகாப்பு என்று அப்படின் கொள்ள முடியும். எனவே இரண்டு வகையான காப்பு முறைகள், ஒன்று உள்நிலை காப்பு, அது இன்சிட்யூ கன்சர்வேஷன் அழைக்கப்படும். அதே போல உடல்நிலை காப்பு, இது எக்ஸிட்யூ கன்சர்வேஷன் என அழைக்கப்படுகின்றது. இதில் முதலாவது உள்நிலை காப்பு என்பதை அவதானிப்போம். உள்நிலை காப்பு என்பது ஒரு குறித்த இனத்தை அதனுடைய இயற்கை வாழிடங்களிலேயே வைத்து இனப்பெருக்கத்துக்கான நிபந்தனைகள் உறுதிப்படுத்தப்பட்டு இனப்பெருக்கத்துக்கான எந்த விதமான அசாதாரண சூழல்கள் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டு காக்கப்படுகின்ற நிலைமைதான் உள்நிலை காப்பு எனப்படும். இந்த உள்நிலை காப்புக்காக அடிப்படையில் பெரிய குடித்தொகையும் பொருத்தமான பெரிய வாழிடங்களும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இதற்காக உதாரணங்களாக தேசிய பூங்காக்கள், ஒரு குறிப்பிட்ட பகுதியை அரசினால் தேசிய பூங்காக்களாக பிரகடனப்படுத்தப்படும். அங்கு எவ்விதமான மனித நடவடிக்கைகளும் காணப்பட மாட்டாது. அதற்கு உதாரணங்களாக யாழ மின்னேரியா போன்ற தேசிய பூங்காக்கள். அதே போல வன ஒதுக்கங்கள், ஒரு குறிப்பிட்ட வனப்பகுதியை காட்டுப்பகுதியை உள்நிலை காப்புக்காக பயன்படுத்தப்படும். அங்கு மனிதர்களை நடமாட்டங்கள் காணப்பட மாட்டாது. உதாரணமாக பீதுர்த கால, அதே போல கனலிய. இரண்டாவது உடல்நிலை காப்பு எக்ஸிட்யூ கன்சர்வேஷன். இதில் இனங்கள் அவற்றின் இயற்கை வாழிடத்துக்கு பொருத்தமான இயற்கை வாழிடத்துக்கு ஒப்பான செயற்கையான வாழிடம் ஒன்று உருவாக்கப்பட்டு அவற்றின் இயற்கை வாழிடத்திற்கு வெளியே அந்த அங்கிகள் எடுக்கப்பட்டு காப்பு செய்யப்படும். அந்த காப்பு இடத்தில் அங்கிகளுடைய பிழைத்து வாழ்தலும் அவற்றின் இனப்பெருக்கமும் உறுதி செய்யப்படும். இது முழுக்க முழுக்க மனித நடவடிக்கையின் கீழ் பராமரிக்கப்படும் காப்பு நிலையங்களாகும். உதாரணமாக விலங்கியல் பூங்காக்கள், தாவரவியல் பூங்காக்கள், தெய்வலையில் காணப்படக்கூடிய விலங்கியல் பூங்கா, பேராதனை தாவரவியல் பூங்கா போன்றன உடல்நிலை காப்புகளாக கருதப்படுகின்றன.